இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஐடி கொடுத்துருக்கேன், எல்லாமே தனித்தனி காலமாக கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரே காலத்தில் வேணும். முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், ஒரே காலத்தில் உள்ளதை தனித்தனி காலமாக பிரித்தோம். இப்போ மூணு காலமாக உள்ளதை நான் ஒரே காலமாக கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த இடத்துல கர்சரை கொண்டு வச்சிங்க, எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஐடி வேணும், ஒரு ஃபேஸ் விட்டுட்டேன். அடுத்தது வந்து ஃபஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம் முகமது கொடுத்துட்டேன். அடுத்து ஒன்று பேச விட்டுட்டேன், லாஸ்ட் நேம் அன்சாரி. இது எல்லாமே என்னது, ஒரே செல்லில் கொண்டு வர போகிறோம், ஒரே காலத்தில் கொண்டு வர போகிறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் என்ன வந்துருச்சு, 100 முகமது அன்சாரின்னு ஒரே காலத்தில் வந்திருக்கு. இந்த பாருங்கள், ஒரே காலத்தில் இருக்குது. இந்த பாருங்கள், ஒரே காலத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததுக்கெலாம் வேணும். அப்போ கர்சர் இங்கே வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க, கண்ட்ரோல் இ தான், ப்ளஸ் ஃபில் கண்ட்ரோல் இன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். இங்கே பாருங்கள், ஐடி நம்பர் வந்துருச்சு, ஃபஸ்ட் நேம் வந்துருச்சு, லாஸ்ட் நேம் வந்துருச்சு, எல்லாமே ஒரே செல்லில் வந்துருச்சு. இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இது வந்து டேட்டா கிளீனிங் ஒர்க்கு தான், ரொம்ப முக்கியமானது. இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன கமாண்டுனா அதே கமாண்டு தான். முன்னாடி என்ன பார்த்தோன்னா தனித்தனியாக பிரித்து, அதாவது ஒரே செல்லில் உள்ள தனித்தனியாக பிரித்து பார்த்தோம். இப்போ மூணு காலத்தில் உள்ளதை ஒரே செல்லாக கொண்டு வந்திருக்கோம், ஒரே காலமாக கொண்டு வந்திருக்கோம்.